வணக்கம் பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நமக்கு பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி புரிதல் படித்தவங்களுக்கு மட்டுமில்லை, படிக்காதவங்களுக்கு மட்டுமில்லை, நிறைய பேத்துக்கு இருக்குது. இது சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே ஏற்பட்டது, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அதாவது உடல் அளவிலும் மூளை வளர்ச்சி அளவிலும் காது கண் பார்வை குறைபாடு, காது திறன் குறைபாடு, அப்படி பல விதங்களில் பாதிப்போடு பிறப்பதற்கு காரணம் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவை கிழவி அந்த காலத்திலேயே ஒரு மூதுரையாக சொல்லியிருக்காங்க. அது என்ன நமக்கு சொல்லுது? நம்ம பிறப்பின் உத்தரவாதமற்ற தன்மையைத்தான் எடுத்து சொல்லுது. தாயின் கருமுட்டையும் தந்தையின் விந்தணுவும் இணைந்து உருவாகிறது தான் குழந்தை. இது சந்திக்கும் சவால்கள் எக்கச்சக்கம். தாயின் கருமுட்டையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், தந்தையின் விந்தணுகள் கோளாறு இருக்கலாம், கருமுட்டை உருவாகும் போது ஏற்படும் தாய்க்கு நோய் தொற்றுகள், உடல்நல பாதிப்புகள், தாயின் உணவு, கரு காலம் மகப்பேறு காலம், பாலூட்டல், அப்போ ஏற்படக்கூடிய சத்துணவு பிரச்சனைகள், இவையெல்லாம் ஒரு அடிப்படையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அம்சங்களாகும். இதை தவிர உருவாகும் குழந்தை கருவாக இருக்கும்போது அதனுடைய மரபணுவில் கோளாறு, கண் பார்வை குறைபாடு, பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்னும் ஏற்படும் பிரச்சனைகளால் வரலாம், செவித்திறனில் குறைபாடு, குழந்தை வளரும்போது ஏற்படும் நோய் தொற்று, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், திறன்கள் பாதிக்கிறது, மரபணு ரீதியாக உடல் வளர்ச்சி, எலும்புகள் உருவாக்கம், மனநலம் உடல்நலம் இவைகளில் வரக்கூடிய பாதிப்பு, தாயின் கருவில் குழந்தை உருவாகும் போது பயன்படுத்திய தவறான மருந்துகள், கதிரியக்கம், இப்படி பல காரணங்களால் குழந்தையின் மரபணுவில் பாதிப்பு ஏற்பட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையின் மன வளர்ச்சி குறைபாடு பொதுமக்கள் மூலையில் மூல வளர்ச்சி குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தற்போது இன்டலெக்சுவல் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரே பேரில் அழைக்கிறாங்க. மந்த புத்தி, மூல வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் இப்போ கைவிட்டுட்டாங்க. இவ்வாறு பாதிப்போடு குழந்தை பிறப்பதற்கு 25 to 50 விழுக்காடு மரபணுவில் ஏற்படும் கோளாறுகள் தான் காரணமாகும். தாய் தந்தைக்கு மரபணுவில் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தால், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மீதி 50% பேருக்கு எந்த முன்பாதிப்பும் இல்லாமல் இருந்தால், குடும்பத்தில் திடீரென்று ஒரு விபத்து போல ஏற்படக்கூடிய மரபணு கோளாறு ஆகியவைகள் தான் இன்டலெக்சுவல் டெஃபிஷியன்சி என்று சொல்லப்படும் மூளை வளர்ச்சி குறைவுக்கு காரணம். இதில் பொதுவாக எல்லாத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லக்கூடியது ட்ரைசோமி 21 அப்படின்னு மக்கள் மொழியில் சொல்லப்படுகிற டவுன் சிண்ட்ரோம் தொல்லை காரணமாக குறிப்பிடலாம். இதை அடுத்து குறை மாதத்தில் குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு பிறந்தபோது மூச்சு திணறல் இருக்குது, மூளையில் இரத்த கசிவு, நுரையீரல் வளர்ச்சி குறைவு, செயற்கை சுவாசம் போட்டிருக்காங்க, தலையில் நீர் கோத்திருக்கு, மூளையில் வளர்ச்சி திசுக்களில் பாதிப்பு, பிறக்கும்போது குழந்தையின் பிரசவத்தில் ஏற்படும் சிக்கல்கள், அதன் காரணமாக மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் ஆக்சிஜன் குறைவு, மூளை வளைப்பு, பிறக்கும் போதே குழந்தைக்கு நோய் தொற்று, அதிகளவு மஞ்சள் காமாலை, இரத்தத்தில் நோய் கிருமி கலந்திருக்கிறது, பிறவி நோய் தொற்றுகள் தாயிடமிருந்து குழந்தைக்கு வருவது, ருபல்லா உள்பட இப்படி பல காரணங்கள் பச்சிளம் குழந்தைகளை பாதிக்கும். பச்சிளம் குழந்தை காலத்தில் முதல் 30 நாட்கள் மூளையில் நோய் தொற்று ஏற்படுறது, இரத்தத்தில் தீவிர நோய் தொற்று செப்டிசிமியான்னு சொல்கிறது, பல உறுப்புகளினுடைய செயலிழப்பு, அதனால் நீண்ட காலம் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது, குறை மாதம் மற்றும் எடை குறைந்து பிளர்ந்து அல்லது வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை, பிறந்தபோது சரியாக அழாத குழந்தை ஆகியவை செரிபிரல் பால்சின்னு சொல்கிறோம்ல, பெருமூளை செயல் இழப்பு நோய்க்கு முக்கிய காரணங்கள் ஆகும். பிறக்கும்போதும் மீ ஒளி பரிசோதனை அல்ட்ராசவுண்டு மூலம் இயல்பாக தோற்றமளிக்கும் குழந்தையாக இருந்தாலும், பிறந்த முதல் வாரத்தில் வலிப்பு, மூளை செயல் இழப்பு, இரத்தத்தின் அமிலத்தன்மையில் கோளாறு அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த குழந்தைகளுக்கு இந்நிலைமைக்கு காரணம்
ஐஇஎம் எனப்படும் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றத்தில் பங்கு கொள்ளும் பல்வேறு ஊக்கிகளின் உற்பத்தி செயல்திறன் மற்றும் வெளியேற்றும் தன்மை ஆகியவைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் இதற்கு காரணம். குழந்தைகளின் வளர்ச்சி செயல்திறன் இது எல்லாமே சரியான காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு போதுமான மருத்துவம் தந்தால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமோ பிறப்பதற்கு முன்னமே பாதிக்கப்பட்டிருந்த குழந்தை அவங்க குடும்பத்தில் பிறந்திருந்தால் கருவிலேயே கண்டறிவதற்கான வசதிகள் தற்போது உள்ளன. முந்தைய ஒரு காணொளியில் இதை பற்றி சொல்லியிருப்போம். இருந்த போதிலும் 1000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசத்தில் மிக குறைந்தவைகளுக்கு மட்டுமே இதுவரை மருந்துகள் கிடைச்சிருக்கு, சிகிச்சைகள் தரப்படுகின்றன. மற்ற குழந்தைகள் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளாகவே தொடர்வதற்கு வாய்ப்பு அதிகம். ரேர் டிசீஸ், ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்னு இணையத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த வகை நோய்களை பற்றிய பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ளலாம். மரபணு கோளாறில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எந்த மரபணுவில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டறிவதற்கு முழு ஜீனோம் பரிசோதனை கிடைக்குது இன்றைக்கி. ஆனால் அதுக்கு குழந்தைக்கு உள்ள அறிகுறி பரிசோதனை முடிவுகள் அப்படி வச்சுட்டு தான் எந்த விதமான மரபணு கோளாறுன்னு சந்தேகப்பட்டு அதற்குரிய மரபணு பரிசோதனைகளை செய்வது தான் நோயை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும். சில குறிப்பிட்ட வகை மரபணு கோளாறு நோய்களுக்கு சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்குது. எஸ்எம்ஏ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லப்படும் தண்டுவட தசை பாதிப்பு நோய்க்கு 16 கோடி ரூபாய்க்கு முழு குணத்தை தரக்கூடிய மரபணு சிகிச்சை வந்திருக்கு. எலும்பு மஜ்ஜை மாற்று மூலம் இரத்த சிவப்பணுக்கள் ஏற்படும் தலசீமியா, வெள்ளணு எதிர்ப்பு சக்தி இன்மை இவைகளெல்லாம் சரி செய்யப்படுது. அடுத்து செவித்திறன் குறைபாடை பற்றி நாம் பார்ப்போம். பிறவியிலேயே செவித்திறன் குறைபாடு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. இதுவரை நாம் சொன்ன காரணங்களோடு காதில் உள்ள நத்தை எலும்பில் உள்ள காது கேட்க உதவும் திசுக்களின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்பட்டால் செவித்திறன் குறைபாடு ஏற்படும். பிறந்த குழந்தைக்கு உடனடியாக செய்யப்படும் செவித்திறன் பரிசோதனை மூலம் இதனை சந்தேகப்படலாம். 3 மாதத்திற்குள் அடுத்த கட்ட பரிசோதனை மேற்கொண்டு பாதித்த குழந்தைக்கு செவித்திறனை சரி செய்ய காக்லியார் இம்ப்ளான்ட் அதாவது உட்காது பதிய கருவியை பயன்படுத்தினா இயல்பான பேச்சு கேட்கும் திறனையே பெறலாம். இது தவிர காது நோய்களான காது சீல், அடிக்கடி நோய் தொற்று, செவிப்பறை கிழிதல், மூளை நரம்பு பாதிப்பு, நோய் தொற்றுகளால் காதில் ஏற்படும் பாதிப்புகள், நரம்புகளில் பக்க விளைவுகளில் வந்த குறைபாடு ஆகியவைகளையெல்லாம் காலத்தில் கைக்கொள்ளும் சிகிச்சைகள் தவிர்க்கலாம், சரி செய்யலாம். கண் பார்வை தெரியாமல் போவதற்கு கருவுற்ற காலத்தில் தாய்க்கு ஏற்படும் சில நோய்கள் ருபெல்லா உட்பட தாயின் மற்றைய பிறவி நோய் தொற்றுக்கள், குழந்தை பிறந்த பிறகு கண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள், கண்ணில் ஏற்புடைய நோய் தொற்று ட்ரக்கோமா, கண் நரம்பு பாதிப்பு, மிக குறைந்த மாதத்தில் ஏற்பட்ட பிரசவம், அதனால் கண்ணின் விழித்திரையில் இரத்த குழாய்களின் அபரிமிதமான வளர்ச்சி, இரத்த கசிவு, விழித்திரை விலகுதல், கண்ணில் ஏற்படும் காயங்கள், நோய் தொற்றுக்கள், கண்புரை, புற்றுநோய் அப்படின்னு பலவித காரணங்களால் பார்வை திறன் பாதிக்கப்படும். கண்ணின் பார்வை திறன் பாதிப்பு இந்த காரணங்களில் வந்திருந்தாலும் இவற்றையெல்லாம் சிலதை முன்னமே கண்டறியலாம். சரியான சிகிச்சையை சரியான நேரத்தில் மேற்கொண்டால் பாதிப்பினை தடுக்கலாம். சில நோய்களுக்கு முழு குணம் கிடையாது. பாதிப்புள்ள கண்ணின் பார்வையை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்துவதற்கு குறைந்த கண் திறனுடன் கற்றுக்கொள்ளும் கருவிகள் வந்திருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளில் கற்றுக்கொள்வதில் குறைபாடு ஆட்டிசம் போன்ற பாதிப்புகளை உள்ள குழந்தைகள், அவர்களை போன்ற பாதிப்புள்ள குழந்தைகளின் செயல்கள், துருதுருப்பு, கவனமின்மை, உணர்ச்சி கொந்தளிப்புகள், பிடிவாதம், உச்சகட்ட சினம் அடங்காத குணம் என பல பிரச்சனைகள் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். மூளைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளை முழுமையாக நம்மை போல் இயல்பானவர்களாக மாற்றுவதற்கு 100% உறுதி அளிக்கக்கூடிய வழி கிடையாது. நம்ம எண்ணம் என்னவாக இருக்கும்னா தினசரி வேலைகளை செய்வது, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான விஷயங்களை கற்றுக்கொள்வது, மற்றவர்கள் உதவியின்றி
வாழ வாய்ப்பு தருவது, சமுதாயத்தில் ஒருவனாக சிறப்பு குழந்தையாக ஏற்றுக்கொள்வது, பாதிப்புள்ள குழந்தையின் பெற்றோர்களை இழிவுபடுத்தாமல் ஆதரவோடு இருப்பது, வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளோடு உறவாடுவது ஆகியவைகள்தான் இந்த குழந்தைகளுடைய மனநலத்துக்கு உகந்தவைகள் ஆகும். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசு மற்றும் சமுதாயம் பல்வேறு உதவிகளை அளித்து சராசரி குடிமகனாக வாழ உதவ வேண்டும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் குழந்தை பிறத்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட வரை வரைக்கும் தான் நம் கையில் இருக்குது, அதற்கு மேல் நம் கையில் இல்லை. எனவே குழந்தை பாதிப்புடன் பிறந்தாலும் அக்குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ற தொடர்ந்த உதவிகளை செய்து மானுடம் தழைக்க மனித நலம் சிறக்க உதவ வேண்டும். அதை விட்டுட்டு இந்த குழந்தை இப்படி பிறந்ததற்கு போன பிறவியில் செய்த பாவம் அல்லது இவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம் அப்படின்னு அதை நாம் முன்னெடுத்து சொல்வது செய்வது குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவி செய்வதற்கு ஏதுவாக இருக்காது. குழந்தையும் மனநலம் பாதிக்கப்படும், பெற்றோர்களும் மனசு விட்டுருவாங்க. அந்த குழந்தையை சிறப்பாக வளர்ப்பதற்கு அந்த குழந்தையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மேற்கொண்டு முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கும் உதவி இல்லாமல் இருக்கும். எனவே பெற்றோர்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். பிறந்த குழந்தையை அதற்கேற்ற வாய்ப்புகளை அளித்து உதவிகளை செய்து சிறப்பாக வளர உதவ வேண்டும். அதுதான் நம்முடையும் மற்றும் நம் சமுதாயத்தின் நோக்கமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.